அடிப்படையில் ஆசிரியையாக இருந்த பௌஸ்தினா ஒரு வால் போஸ்டர் மூலம் தனது ஃபேஷன் டிசைனிங் ஆர்வத்தை வெளிக்கொண்டு வர மதுரை ட்ரீம் ஜோனில் சேர்ந்தார். தற்பொழுது 20-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்து ஒரு சுய நிறுவனம் நடத்தி வருகிறார் பௌஸ்தினா. ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பௌஸ்தினா ஃப்ரம் ஃபீனிக்ஸ் அப்பரல். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சடையில் ஃபீனிக்ஸ் அப்பரல்ஸ் அப்படின்னு ஒரு பொட்டிக் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். என்னோட மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு ஃபேமிலி காம்போஸ், மாம் டாட்டர் காம்போ, பர்த்டே கவுன்ஸ், ஆரி ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து 2019 ட்ரீம் ஜோனில் வந்து ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் பிஎட். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்கலாக எனக்கு வந்து ஃபேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம், இங்கேருந்து வந்து அதை எப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாம இருந்துச்சு. சோ ஒன்ஸ் வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்டர், ஒரு ஆட் ஒன்னு பார்த்தோம். சோ மேரியட்ல வந்து ஒரு ஃபேஷன் பரேட் ஒன்னு நடக்குது அப்படின்னு. சோ அதை பத்தி அதுல பாக்கும்போது வந்து ட்ரீம் ஜோன்ல இருந்து இந்த மாதிரி ஃபேஷன் வீக் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ பரவாயில்ல, மதுரையிலயுமே இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க போய் விசாரிக்க போகும்போதுதான் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுச்சு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதுல அந்த இயர் எங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அதை அப்படியே குவிட் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணேன். அங்க வந்து அங்க படிச்ச அந்த 1 இயர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு. இயர் கம்ப்ளீட் ஆகப்போ மேம் வந்து எங்களுக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சோ அந்த டைம் வந்து கோவிட் டைம்ன்றதுனால பெரிய லெவல்ல பண்ண முடியல, பட் அதோட தீம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி என்னோட 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. சோ மாம் டாட்டர் காம்போ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஷோ அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த ஷோ பண்ணி முடிச்ச உடனே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, ஆனா பட் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் அப்பயே வந்துச்சு. சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்துச்சு. சோ அதுல தான் நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் என்னோட ஓன் பொட்டிக் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இங்க வந்து ஃபுல்லா Dress கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மெயினா வந்து நான் பண்ண அதே மாதிரி மாம் டாட்டர் காம்போஸ் தான் நான் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதோட நான் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு ஒரு 15 எம்ப்ளாயிஸ் என்கிட்ட ஒர்க் பண்றாங்க. சோ இந்த பொட்டி கூட நான் வந்து கார்மெண்ட்ஸ் மாதிரி ஒன்னு வச்சு அதுல ஸ்டிச்சிங் யூனிட் மாதிரி வச்சு அதுல பண்ணிட்டு இருக்கேன். சோ டியூரிங் த கோர்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கான காம்படிஷன்ஸ் வச்சாங்க. சோ அதுல வந்து என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஹேண்ட் ஒர்க், டிராயிங் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் என்னால டெவலப் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. சோ அதுக்காக நான் எனக்கு அவார்டு கொடுத்து ரெகனைஸ் பண்ணாங்க. சோ அது வந்து ஒரு ஹாப்பி மொமெண்டா இருந்துச்சு. சோ எனக்கு வந்து இப்போ இந்த அலுமினி மீட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் ஜோன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் என்ன ரெகனைஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் இந்த மொமெண்ட். இந்த நேரத்துல ராஜி மேம்க்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஃபீனிக்ஸ் அப்பரல் நிறுவனத்தின் உரிமையாளர் பௌஸ்தினா அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது மதுரை ட்ரீம் ஜோனின் அதிபதி அவார்ட்ஸ்.